வணக்கம். ஆரிய அனிதா சமையலில் இன்றைக்கி நாம் நண்டு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மூணு பேர்த்துக்கு செய்கிற மாதிரி கொஞ்சமாக தான் நண்டு சூப் செய்ய போகிறேன். இப்போது குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி சூப்னாவே நம்ம வந்து மோஸ்ட்லி எண்ணெய் சேர்க்க மாட்டோம். நம்ம தேவையான அளவு, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 1.5 கிளாஸ் அப்படி கணக்கு வச்சு நம்ம 3 பேர்த்துக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு 4 வெள்ளைப்பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதோட தக்காளி 2 தக்காளி நல்லா பிசைஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். இதோட பொடி ஐட்டம் ஃபுல்லாக சேர்க்கலாம். நான் வேறுபோன நண்டில் வந்து க்ளீன் பண்ணிலே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு பொடி, சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கறி மசாலத்தூள், ரொம்ப சேர்க்க வேணாம், சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கழுவி வச்ச நண்டை நம்ம சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி சின்ன நண்டு 2 மட்டும் நான் காலெல்லாம் ஒடிச்சிட்டு, நம்ம வந்து கொஞ்சம் காலை மட்டும் நல்லா ஒடிச்சிட்டு சேர்க்கணும். ஏன்னா இது நம்ம சூப்பு, நம்ம வந்து காலெலாம் நல்லா இது பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் காலெல்லாம் வந்து தனித்தனியாக ஒடிச்சு தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கொதி வரையில் நம்ம வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் 2 வெட்டினதை சேர்த்துருக்கேன். எதுக்காக நம்ம வந்து வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு 10 இது நான் அரைச்சி ஊற்றிருக்கேன்னா, மற்ற சூப்பில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்போம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, அதுக்காக தான் அந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இப்போ இதோட வாசனைக்கு வெங்காயத்தாலும் நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி போடுவோம், கொத்தமல்லிக்கு பதில் இதை போட்டுக்கலாம். அடுப்ப சாரி குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வர மாதிரி இருக்கையில் நம்ம அடுப்ப சிம்மில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் அமைச்சிக்கலாம். நண்டு சூப்பு சூப்பராக தயாராகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.